அண்ணாமலையால் பாஜக மிகப்பெரிய எழுச்சி இயக்கமாக மக்கள் இயக்கமாக மாறி வருகிறது பாஜக செய்தித் தொடர்பாளர் ஸ்ரீகாந்த் கருணேஸ் திருச்சியில் பேட்டி பாஜக செய்தி தொடர்பாளர் ஸ்ரீகாந்த் கருணேஸ் திருச்சியில் உள்ள கட்சி அலுவலகத்தில் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில் பாஜக மிகப்பெரிய எழுச்சி இயக்கமாக மக்கள் இயக்கமாக மாறி வருகிறது இதற்கு காரணம் மாநில தலைவர் அண்ணாமலை தான் இன்றைக்கு அரசியலில் ஊழல் இருப்பதை ஒழிக்க வேண்டும் என்று அண்ணாமலை பெருமுயற்சி செய்து வருகிறார் ஊழலுக்கு எதிராக பொதுமக்களிடம் விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருகிறார் பொதுமக்களுக்கு ஊழல் குறித்த விழிப்புணர்வு இருந்து வருகிறது இதனால் பொதுமக்கள் ஊழலை எதிர்க்க தொடங்கிவிட்டனர் தமிழகத்தில் தூய்மையான ஆட்சி ஊழல வேண்டும் அண்ணாமலை காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் பனிரண்டு லட்சம் கோடி ரூபாய்க்கு மேல் ஊழல் செய்துள்ளது ஊழல் செய்து வந்த காங்கிரசுடன் திமுகவும் கைகோர்த்துள்ளது இன்றைக்கும் இரு கட்சிகளும் ஊழலில் ஊறி போயுள்ளது இந்த இரண்டு கட்சிகளுக்கும் முற்றுப்புள்ளி வைக்க பாஜக செயல்பட்டு வருகிறது பாஜகவின் செயல்பாட்டுக்கு மக்களிடம் நல்ல வரவேற்பு கிடைத்த காரணத்தால்தான் தான் நடத்த முடிந்த ஐந்து மாநில தேர்தலில் நான்கு மாநிலத்தில் மிகப்பெரிய வெற்றியை மக்கள் பாஜகவுக்கு கொடுத்துள்ளார்கள் வெள்ள நிவாரண நிதியாக ஆறாயிரம் ரூபாய் தமிழக அரசு நிதி கொடுத்துள்ளது அது பொதுமக்களுக்கு போதாது பத்தாயிரம் ரூபாயாக உயர்த்தி தர வேண்டும் அதே சமயத்தில் பணம் ஒரு பெரிய விஷயம் இல்லை வெள்ளம் போது மக்களை சந்தித்து பேசி அவர்களின் துயரத்தை நீக்க திமுக அரசு முயற்சி செய்யவில்லை இதனால் திமுக அரசு மீது மக்கள் வெறுப்பு அடைந்துள்ளனர் என தெரிவித்தார் பேட்டியின் போது திருச்சி நாடாளுமன்ற பொறுப்பாளர் புரட்சி கவிதாசன் திருச்சி மாநகர மாவட்ட தலைவர் ராஜசேகரன் நிர்வாகிகள் ஒண்டிமுத்து காலீஸ்வரன் ஊடக பிரிவு முரளி ஜெயந்தி சதீஷ் உள்ளிட்ட பலர் உடனிருந்தனர் பாரதிய ஜனதா கட்சியில இப்போ ஒரு மிகப்பெரிய எழுச்சி ஏற்பட்டிருக்கு எங்க மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் ஊழலுக்கு எதிரான ஒரு மாபெரும் இயக்கமாக மாற்றி இருக்கிறார் பாரதிய ஜனதா கட்சியை இது நாள் மக்களுக்கு வந்து ஒரு எண்ணம் இருந்தது ஊழல்ங்கிறது வந்து ஏதோ அரசாங்கத்தில் நடக்கிறது நமக்கு சம்பந்தம் இல்லாதது அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் இருந்தது அந்த எண்ணத்தை முற்றிலுமாக அவர் மாத்தி இருக்கிறார் மாத்திட்டு என்னன்னா அது உங்களுடைய பணம் தான் மக்களுக்கு முன்ன மிகப்பெரிய அனுகூலங்கள் சகாயங்கள் நடக்க வேண்டியது பலன் அளிக்க வேண்டியது உங்க பாக்கெட்ல இருந்தா பணம் போகுதுங்கிற அவேர்னஸ் டிஎம் கே பைல்ஸ் ஆகட்டும் அவர் எடுத்துட்டு வந்து ஒவ்வொன்றும் சொன்னதுல வந்து ஒரு மாபெரும் ஒரு புரிந்துணர்வு மக்களுக்கு ஏற்பட்டிருக்கு அதனால ஊழலுக்கு எதிரான ஒரு விழிப்புணர்வை அவர் ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறார்